வணக்க மக்கள், நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருமலூரில் இருக்க கோயில் தான் இருக்கும். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா புராதன கோயில் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் வந்து கட்ட ஆரம்பிச்சு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயில் பற்றி எனக்கு அளவு தெரியாது, இங்கே ஒரு அண்ணா இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு நம்ம. சேர சோழ ஆண்டதுலேருந்து இதுதான் உத்தரமேறு கல்வெட்டுங்கிறத ஆரம்பிக்கும். கூட இவங்களை பண ஒலியில் எழுதி போட்டு கூட பாணியில் போட்டு பாணியில் எடுக்க சொல்லி தலைவர் பொருளாளர் செயலாளர் இயற்கையான இந்த உத்தரமேறு கல்வெட்டு தான். இதுதான் உத்தரமேறு கல்வெட்டு. இந்த கோயில் யாருமே கட்டணுது? அப்போ பல்லவர் அதான் சேர சோழ ஆண்டதுல. இந்த கோயிலுக்கு நம்ம சிறப்பு என்னதுன்னா, சிறப்பு தான் கல்வெட்டு தான் முக்கியம். கல்வெட்டு ஆமாம், பல்லவர் காலத்தை கட்டின கோயில். சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. பார்த்திங்கன்னா ரொம்ப புராதனமான கோயில். இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமலர்கள் உள்ள ஊரில் தான் இருக்குது. ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த காலத்து செதுக்குனா வந்து சிற்பமாக இருக்குது, பார்க்கறதுக்கு வந்து அற்புதமாக இருக்குது. இந்த காணொலி பதிவில் நான் உங்களுக்காக வந்து உத்திரமலருக்கு வந்து இதை வந்து பதிவு செய்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு படிக்கட்டு இருக்குது, படிக்கட்டில் பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் இருக்குது. நம்ம இப்போ கீழ் பக்கத்தில் இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்களாக இருக்குது. இந்த எழுத்துக்கள் என்னால் படிக்க தெரியல அவ்வளோ. தமிழ் எழுத்துக்கள் ரொம்ப பழமையான எழுத்துக்களாக இருக்குது, ரொம்ப படிக்க தெரியல எனக்கு. இது கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா இப்போ பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம இந்த கோயிலை வந்து சுற்றி இருக்க கல்வெட்டு தான் பார்த்துட்ருக்கோம். இப்போது அந்த காலத்தில் செதுக்கின கல்வெட்டு இது. இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா இங்கே மேலே கீழே இங்கே ஒன்று சரிங்களா இருக்குது. நம்ம இப்போ சுற்றி பார்த்துட்ருக்கோம் கல்வெட்டுக்களை, கோவிலை சுற்றி வந்துட்டுருக்கோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, உள்ள ஆஞ்சநேயர் இருக்கார். அப்படியே திருப்பி பார்த்திங்கன்னா படிக்கட்டு இருக்குது, படிக்கட்டு மேலே நம்ம ஏறி போயிட்டு பகவானை தரிசிக்கலாம். நான் இப்போ தான் இந்த கோயிலுக்கு வந்து முதல் வாட்டியாக வரேன். இங்கே பார்த்திங்கன்னா சூழல்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1400 வருடங்கள் பழமையான சூழல்கள் நினைக்கிறேன். மேல் கூற இது தூண்கள் கோவில் பார்த்தா பூட்டி இருக்கு, எப்ப திறப்பாங்கன்னு தெரியல. இங்க ஒரு தூண் இருக்கு. இங்க ஏதோ வரைந்து வச்சிருக்காங்க, ஆனா அது என்னன்னு தெரியல. அப்புறம் மேலே ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. அதுவும் என்ன தெரியல. கோவிலை சுற்றி வந்துட்டுருக்கோம். சுற்றி வந்துட்டுருக்கோம் இப்போது.
இங்கே மேடை மாரி இருக்குது. இது பின்பாக்கம் அது.